வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாடு முழுக்கவே அவங்க என்ன போர்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்இயாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. நமக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, நடக்கும்னா எப்படி நடக்கும்? இந்த கேள்விக்கான பதில் யாருக்குமே இது வரைக்கும் தெரில. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வந்து விசாரணைக்கு வரப்போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில. நாளை கழித்து மறுநாள் June 1st சிபிஎஸ்இ வந்து எக்ஸாம்ஸ் பற்றி முடிவெடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் நமக்கு சில தகவல்கள் வருது, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். சிபிஎஸ்இயை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, மிக முக்கியமான 19 சப்ஜெக்டுக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கிறதாகவும், மற்ற சப்ஜெக்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வேறு விதமாக வைக்கிறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் வைக்கிற சிஸ்டத்தையும் ரெண்டு விதமாக பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபுல் டைமில் சில சப்ஜெக்ட்ஸுக்கும், மல்டிபிள் சாய்ஸில் சில சப்ஜெக்ட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐசிஎஸ்இயில் பார்த்தீங்க அப்படின்னா, பழைய +1 மார்க்கெல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்களோட அகாடமிக் ரெக்கார்ட் கேட்டிருக்காங்க, இப்போ நடந்த யூனிட் டெஸ்ட் மார்க்கெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாச்சும் மாற்றம் கொண்டுக்கிட்டு வர்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் முடிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில. மத்திய கல்வி வாரியம் வந்து என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரில. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்லேருந்தும், அதாவது கேஸ் போகிற விதத்தில் இருந்தும், நாளை மறுநாள் சிபிஎஸ்இ அனௌன்ஸ் பண்ண போகிறதுல இருந்தும் தான் நமக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் டெஸ்ட் நடக்கும், 1.5 மணி நேரம் டெஸ்ட் நடக்கும். ஏன்னா இதெல்லாமே வந்து அதிகாரிகள் அப்பப்போ நமக்கு கசி விடுற தகவல்கள் தான். இதையெல்லாம் போட்டும் இப்போதைக்கு குழப்பிக்க வேண்டாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும், ஆன்லைனில் கிடையாது, ஆஃப்லைனில் தான். 3 மணி நேரம் எக்ஸாம், கோவிட் முடிஞ்சதுக்கு பிறகு, கோவிட் இந்த 2வது அலை முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸாம் நடக்கும், சுகாதாரத்துறை முடிவெடுத்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் வந்து தெளிவாக ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கணும். சிபிஎஸ்இ ஐசிஎஸ்இ மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2-1 நாட்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் தெரிஞ்சிடும். இருந்தாலும் உங்களோட ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கூட நிறுத்த வேண்டாம், நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு விதத்தில் எக்ஸாம் வந்தது அப்படின்னா சிரமமாயிடும். ஒருவேளை தமிழக மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை கேன்சல் பண்ணால் இங்கே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் எனக்குள்ளே இருக்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் வேண்டாம்னா நம்ம ஸ்டேட் போர்டு மார்க் தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். அப்போ எக்ஸாம் நடத்தாமல் அதற்கான சாத்தியக்கூறு இல்லை. அதனால் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீட் எக்ஸாம் இந்த வருஷம் இருக்குமா இருக்காதான்னு கேட்டால் அதையும் உறுதியாக சொல்ல முடியாத சூழ்நிலை தான். ஏன்னா இன்னும் சட்டசபை கூடினா தான் முடிவெடுக்க முடியும்னு சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த சட்டசபை கூட்டத்தொடர் வர்ற வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க, ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் படிச்சுக்கிட்டு இருங்க. படிப்பு என்றைக்கும் வீணாக போகிறதில்ல. இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.